ஒரு பெரிய பட்டணத்திலே ஆறு நாட்களாக ஆவிக்குரிய ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மைதானத்திற்கு ஒரு பர்லாங் தொலைவிலே ஒரு மதுபான கடை இருந்தது. அந்த மதுபான கடைக்காரன் இங்கே வந்து ஏன் இந்த மீட்டிங் போடுகிறார்கள் என்று சொல்லி அவன் அந்த மைதானத்திலே நடத்துகிற கூட்டத்துக்கு எதிராக இருந்தான். அதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் செய்ய முடியுமோ அவ்வளவுலாம் செய்தான். ஆனாலும் அந்த கூட்டம் ஒழுங்கு செய்தபடி தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தது. அதிலே கர்த்தருடைய வசனம் சொல்லப்படும் போது அநேகர் மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மைதானத்தை சுற்றி குடியிருப்பவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். அது அந்த மதுபான கடைக்காரனுக்கு இன்னும் அதிகமாக எரிச்சலை உண்டு பண்ணியது. எப்படியாகியும் இதை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவன் சில ஆட்களை ஏவி விட்டான். ஆனால் அவர்களெல்லாம் அங்கே போய் அந்த வசனங்களை கேட்கும்போது அவர்களும் உட்கார்ந்து நல்ல வசனங்களாக இருக்கிறதே என்று கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள். எனவே தன்னுடைய வாடிக்கையாளர்கள் இன்னும் சிலரை அழைத்துக் கொண்டு அவன் அந்த மைதானத்துக்கு நேரிலே சென்று கலாட்டா செய்ய வேண்டும் என்று போனான். அங்கே போனால் ஒன்று ராஜாக்கள் 20:1 நீ உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், மறித்து போவாய் என்று ஒரு வசனத்தை சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இவன் அவருக்கு நேராக சென்று இதை என்னை நோக்கித்தான் சொல்கிறார் என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு ஆவேசத்தோடு அவர்களை நோக்கி பாய்ந்தான். அவ்வளவுதான், அந்த மேடையிலிருந்து அவன் பக்கத்திலே இருந்த திரையிலே முட்டி கீழே விழுந்தான். விழுந்தவனிருந்து எழுந்திருக்கவே இல்லை. அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. ஏன் இப்படி கூச்சல் போட்டுக்கொண்டு அவன் மீது பாய்ந்தான் என்று எல்லாரும் அவனை பிடித்து எழுப்பி அவனை விசாரிக்க வேண்டும் என்று இருந்தபோது அவன் ஏற்கனவே மறித்து விட்டான் என்ற தகவல் வந்தது. ஆம், கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி சத்துருக்களை முறித்து போட வல்லவராய் இருக்கின்றார். அவர் விட்டு வைத்தார் என்றால் கிருபையினாலே இன்றைக்கு எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாசியிலே ஜீவ சுவாசத்தையுடைய மனுஷனுடைய சுவாசம் எல்லாம் அவருடைய கையிலே இருக்கிறது. இது அவர் தந்த ஈவு. ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. அதை மறந்து போனவர்களாய், அதை அறியாதவர்களாய், அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அதற்கேற்ற அழிவை சந்திப்பார்கள். ஆம், அன்றைக்கு அநேகமாயிரம் பேர் தொடப்பட்டார்கள். கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். அனினியா சப்பீரா எப்படி பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்று அவர்கள் உயிர் விட்டார்களோ அதுபோல இந்த காட்சி அமைந்து விட்டது என்று அநேகர் சொல்லிக் கொண்டார்கள். ஆம், கர்த்தர் எவனை உயிரோடு வைக்க சுத்தமாக இருக்கிறாரோ அவனை உயிரோடு வைக்கிறார். எவனுடைய ஆயுஸ் நாட்களை அவர் முறித்து போடுகிறாரோ அவன் திரும்ப எழுந்திருக்க முடியாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு எதிர்த்து நிற்காமல் அவருடைய பரிசுத்த வசனங்களுக்கு கீழ்ப்படிவோமாக. கீழ்ப்படியும் பிடிக்க அநேகரை எச்சரிப்போமாக. கர்த்தராமே இந்த வசனங்களை நம்முடைய இருதயங்களிலே பதித்து இந்த நாளின் சிந்தனையை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தருவாராக. ஆமீன்.